லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவை குத்த வந்த கத்திய ஹீரோயின் தன்னோட முதுகுல வாங்கிக்கிறாங்க. ஹீரோ ஷாக் ஆகி ஹீரோயினோட ஃபேஸ் எடுத்து பாக்குறாங்களா, நான் பெரிய பொண்ணாயிட்டேன் ஹீரோ, என்னோட முடிவை எனக்கே எடுக்க தெரியும், நான் உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண அடுத்த செகண்டே நான் உன்னை முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்னோட அப்பா குயிங் அப்படின்னு தெரிஞ்ச அந்த செகண்ட் நீ என் மேல கோவப்பட்ட என் கூட பேசாம போன, அதுக்கப்புறமா நீ ரிக்ரெட் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து பேசின, நான் உன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி தான் பேச வச்சேன், எனக்கு என்னமோ நீ என்னோட அப்பானாலதான் என் கூட பிரேக்அப் பண்றியோ முடிஞ்சிருச்சு. வராங்க வந்த வேகத்துல ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பல்லார்னு ஒரு அற விடுறாங்க. ஒன்னாலதான்டா என் பொண்ணு இப்ப படுத்துட்டு இருக்கா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ என் பொண்ணு பக்கத்துல இருக்க கூடாதுன்னு, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இது சண்டை போடுற டைம் கிடையாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால சூயாங் கூட வெளியில கிளம்பி போயிடுறாங்களா. சூயாங் நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாது, அவர் பொண்ணை பத்த வரல அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஹீரோயினுக்கு தான் இப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாளைக்கு நம்ம ஹீரோயினை வந்து பாக்கலாம்னு, ஹீரோ எனக்கு இப்ப தனியா இருக்கணும் அதனால என்னை விட்டுட்டு போ நான் தனியா இருக்கேன்னு சொல்றாங்க. சூயாங்குக்கு போக மனசு இல்ல, இருந்தாலும் ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைச்சு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலோட வாசல்லே தான் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினை கத்தி குத்துனது, ஹீரோ என்னைக்குமே நான் பக்கத்திலே இருப்பேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே காதுக்குள்ள கொஞ்சம் சத்தம் கேட்ட மாதிரி இருக்கா, காதை மூடி வச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்னு ஹாஸ்பிட்டலே திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்க அப்பா உள்ள போயாச்சு, பக்கத்திலேயே ஒரு சேர போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷியானாவும் நம்ம வெளியில போக வேண்டாமா, ஹீரோயின் இப்ப நல்லாதான் இருக்கா, நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உங்களுக்கும் வயசாயிடுச்சுதானு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் நான் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது இல்ல, நான் எல்லா விஷயத்திலயுமே சக்சஸ் ஆயிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்கு பதவி இருக்கு எல்லாமே இருக்கு, ஆனா என்னோட பொண்ணோட விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன் இல்ல, அவைய நான் அப்பானு கூட கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு ஷியானாவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவ கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட திரும்பி வருவா, அதுக்கு நான் கேரண்டி, ஆனா நீங்க இப்படியே இங்க இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவளோட உடம்பு சரியாயிடுமா, உங்களோட உடம்ப நீங்க பாக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் ஓகே நான் உங்க கூட வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னோட பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறேன் அப்படின்னு சாப்பிடுற கேப்புக்கு வெளியில போறாங்க. அந்த சைடு கேப்ல நம்ம ஹீரோ உள்ள புகுந்துடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் இருந்த போட்டோவை இவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு ஹீரோயின் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆக்சுவலி நான் பாஸ்ட்லயே சிக்கிக்கிட்டு இருந்தேன், என்னோட அப்பா இறந்து போன அன்னையில இருந்து நான் மூவ் ஆகவே இல்ல, அப்படியே என்னோட நாள் அங்கேயே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா உன் கூட பழகினதுக்கு அப்புறமா திரும்ப என்னோட லைஃப் நான் ரீஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், ஆனா அது உன்னோட லைஃப்ல ஒரு பெரிய தலைவலியா தான் வந்து முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உன் கூட நான் இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே உனக்கு நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருப்பேன் ஹீரோயின், அட்லீஸ்ட் நீயாச்சும் சந்தோஷமாயிரு, நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு நினைக்காத, இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஹீரோயின், ஆனா என்னால உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, என்ன புரிஞ்சுக்கோ பாய் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு லைட்டா முழிப்பு வந்துடுது, ஹீரோ ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா, ஹீரோயினோட அப்பா உள்ள வந்து யாரம்மா கூப்பிடுற நீ என்ன பேசுற என்ன பேசுற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு முழுசா முழிப்பு வரல, அதனால ஒருவேளை நான் கனவு கண்டுட்டு இருக்கேனோ அப்படின்னு அப்படியே கண்ணு மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினோட அப்பா டேபிள்ல இருக்க போட்டோவை பாக்குறாங்க, அதை எடுத்து தன்னோட பாக்கெட்ல சொருகிக்கிறாங்க ஹீரோயின் பார்க்க கூடாதுன்னு. இந்த பக்கம் வெளியில ஹீரோ சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, உங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு பிளீஸ் தயவு செஞ்சு வாங்கன்னு ஹீரோ அடிச்சு பரண்டு ஓடுறாங்க. இவ்வளவு நாளும் நமக்கு ஹீரோட அம்மாவை காட்டவே இல்ல, முதல்ல ஹீரோட அம்மாவை காட்ட போறாங்க. அப்படி எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறாங்களா. சூயாங் பார்க்க வந்திருக்கும் போது நம்ம ஹீரோயின் நானாவை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க, நானா போட்டோஸ வாங்கினது உண்மைதான் ஆனா அது எல்லாமே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானு. இது தெரிஞ்ச உடனே சூயாங்குக்கு பக்கன் ஆகுது, ஐயையோ இந்த விஷயம் தெரியாம நானாவை போய் கிளி கிளின்னு கிழிச்சிட்டேனேன்னு ஹீரோயினும் கிளி கிளினா கிழிச்சேன்னு கேட்க சூயாங்கும் சும்மா இல்ல நான் பயங்கரமா அவளை திட்டி விட்டு வந்துட்டேன்
அவ மூஞ்சில நான் இனி எப்படி முழிப்பேன்னு எனக்கு தெரியலையே. ஹீரோயின் நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும். அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோ எங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது சூயாவும் எனக்கு தெரியல அவன் அபார்ட்மெண்ட்ல இருந்து நேற்றுக்கு நைட்டே கிளம்புனவன் தான், இன்னும் அபார்ட்மெண்ட்டுக்கு போகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதவை திறக்கக்கூடிய சத்தம் கேட்குது. இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ தான் அப்படின்னு நினைச்சு திரும்பி பாக்குறாங்க. ஆனா வந்தது நானா? நானாவ பார்த்தோன்னே சூயா கண்டிப்பா சாரி கேட்டுடணும்பா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நானாவ பொறுத்த வரைக்கும் சூயா அப்படின்னு ஒரு பையன் இங்க நின்ன மாதிரியே கண்டுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட நேரா போயிட்டு உனக்கு எப்படி இருக்கு, நீ என்ன ஹீரோக்கு நடுவில் புகுந்து ஹீரோயிசம் காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, உன்னோட உடம்பை நீ பாத்துக்கவே மாட்டியா அப்படின்னு திட்டுறது மட்டும் இல்லாம இரு உனக்கு சாப்பாடு யாராவது கொடுத்தாங்களா, நான் கஞ்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கஞ்சி எடுத்து கொடுக்குறாங்க. சூயாங்கும் இடையில பேச ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் சூயாங்க அப்படின்னு இங்க ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா நானாவ பொறுத்த வரைக்கும் அது எதையுமே கேட்கற மாதிரி தெரியல. சரி ஓகே உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் தானே, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் சூயாங் கிட்ட ஹீரோ வந்தான் அப்படின்னா நீ எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பியான்னு கேக்குறாங்களா. இதை கேக்குற நானா நின்னு ஹீரோயினை திரும்பி பார்த்து ஃபர்ஸ்ட் நீ உன்னோட உடம்ப தேத்தி வெளியில கொண்டு வா, அதுக்கப்புறமா அதை பத்தி எல்லாம் பாத்துக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. சூயாங்கும் நம்ம அப்புறமா அதை பத்தி பேசலாம், நான் இப்ப நானா கிட்ட போயிட்டு சாரி சொல்லணும்னு நானா பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காங்க. இப்ப நானாவோட கண்ணு முன்னாடி ஒரு வேன் வந்து நிக்கிற, அதுல இருந்து ரெண்டு மூணு பேர் இறங்கி நீ தான் நானாவா அப்படின்னு கேக்குறதுக்கு நானாவும் அப்படி எனக்கு யாரையும் தெரியாதே அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடியே சூயாங் வந்துட்டு நானா உன்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நீ தான் நானாவான ஆட்கள் கேட்டுறாங்க. நானாவும் ஐயோ இந்த பைத்தியக்காரனால எனக்கு என்னென்ன பிரச்சனை வர போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா நான் தான் நானா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்கும் போது அந்த ஆட்களும் ஒருத்தவங்க உன்னோட நேம் சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க, அவங்களோட கடனை நீ அடைச்சே ஆகணும்னு. இதை கேட்டோன்னே சூயாங்கும் இவளோட நேம சொல்லி வேற ஆள் கடன் வாங்கினாங்கன்னா இவளை எதுக்காக நீங்க கூட்டிட்டு போங்க நினைக்கிறீங்க, என்னால எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்ல அந்த ஆட்களும் அப்படி நாங்க விட்டுட்டு போறதுக்காக இங்க வரல, நீங்க வர முடியாதுன்னு சொன்னாலும் இழுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம் சொன்னோடனே சூயாங்கும் அப்படின்னா நானும் இவ கூட வருவேன்னு சொல்ல அந்த ஆட்களும் ஓகே சொல்லிடுறாங்க. சோ சூயாங்கும் நானாவும் சேர்ந்து இந்த ஆட்கள் கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்களா. சூயாங்கும் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க உன்னோட நேம கடன் வாங்கினாங்களா, யாரா இருக்கும் அப்படின்னு கேக்கு. நானாவும் அமைதியா அப்பவே என் பின்னாடி வராம ஓடி போயிருந்தானா, இந்த பிரச்சனையில நீ மாட்டியிருந்திருப்பியா, இப்ப அமைதியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் கிட்ட என்னோட நேம சொல்லி யார் கடன் வாங்கினாங்களோ அவங்கள நான் தனியா போயிட்டு பாக்குறேன், நீங்க மெதுவா என் பின்னாடி வந்தா போதுன்னு சொல்ல அந்த ஆட்களும் அப்படி எங்களால எப்படி விட முடியும், அவனை நாங்க பிடிச்சே ஆகணும்னு சொல்ல நானாவும் நீங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா அவன் ஆல்ரெடி அலர்ட் ஆயிவான், பரவாயில்லையா அவனை பிடிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு நேரா மேலே ஏறி போறாங்க. ஒரு ரூம் கதவை தட்டுறாங்க, சூயாங்க என்ன நடக்குது அப்படின்றதே புரியாது, உள்ள ரெண்டு மூணு பேர் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க, அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் வெளியில வரானா. அவனை பார்த்த உடனே சூயாங்குக்கு ஏய் நீ தானே அன்னைக்கு நானா கூட ஹோட்டல்ல இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனும் நானா நீ வந்துட்டியா, நிறைய பேர் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்க நானாவும் உனக்கு ஏதாவது காசு வேணும்னா உழைச்சு சம்பாதிடா, என்கிட்ட கேட்டு டார்ச்சல் பண்ணாத, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், இன்னும் ஒரு தடவை யாருக்கிட்டையாவது என்னோட நேம சொல்லி என்னோட இன்ஃபர்மேஷனை சொல்லி காசு வாங்குறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கு அந்த பையனும் எதுக்காக நானா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ மட்டும்தானே எனக்கு இருக்கேன்னு கேட்க நானாவும் நான் மட்டும்தான் உனக்கு இருக்கேன்னு நீ நினைக்கவே நினைக்காத, நான் உனக்கு இல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கீழே நிக்கிற ஆட்கள் கிட்ட இந்தாங்க இந்த பையன் தான் உங்ககிட்ட கடன் வாங்கினா அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே சூயாங்குக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருச்சு. அதனால நானா கிட்ட நானா அந்த பையனுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க நானாவும் அவன் என்னோட அண்ணன், அதனாலதான் அவன் என்னோட நேம சொல்லி கடன் வாங்கிட்டு இருக்கான்னு சூயாங்கும் அவன் உன்னோட என்ன அண்ணனா அவனோட அண்ணன் தான் அப்படின்னு கேட்க நானாவும் ஆமா அவன் என்னோட அண்ணன் தான், அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது, அவனுக்கும் ஒழுங்கான வேலை கிடையாது, அதனால என்னோட நேம சொல்லி காசு வாங்கி கடன் வாங்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல சூயாங்கும் ஓ அப்படியா சரி நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க நானாவும் எந்த வீட்டுக்கு, நான் என் வீட்டுக்கு போறேன் நீ உன் வீட்டுக்கு போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாச்சு. ஆக்சுவலி இது எந்த மாதிரிப்பட்ட ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹீரோவோட அம்மாவுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துடுவாங்க, அந்த ரூம்ல வீடு மாதிரியே செட்டப் இருக்கும், ஹீரோயினோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். நேற்றுக்கு நைட்டு ஹீரோட அம்மாவுக்கு லைட்டா பிளட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அது காலையில சரியாயிடுச்சு, இருந்தாலும் பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா. ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ரூமுக்கு போறாங்க. ஹீரோ உள்ள போய் அவங்க அம்மாவை பாக்குறாங்க, அவங்க அம்மா பெட்ல படுத்துட்டு இருக்காங்களா, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலி போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அந்த ஃபேமிலி போட்டோல ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆக்சுவலி அது எப்ப எடுத்திருப்பாங்கன்னா ஹீரோ ஒரு
போட்டியில வின் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ அத ஹீரோவோட அம்மா அப்பாவும் செலிப்ரேட் பண்ணனும் அப்படினு முடிவு பண்ணி போட்டோகிராஃபரை கூட்டி வீட்ல வச்சு போட்டோ எடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய ட்ராஃபி மாதிரி, இவங்களுக்கு பெருசா ஜெயிச்ச மாதிரி. பிசிக்ஸ்ல 100% ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு நாளையே ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணி இருந்திருப்பாங்க. அன்னைக்குதான் ஹீரோயினோட அப்பா வின் முத முதல்ல ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அது யாருமா அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவும் சின்ன வயசுல இங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு அவன்தாண்டா, அவன் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அப்பாவை வாங்க சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியில வேலை செய்யறாங்கல்ல அவங்க எல்லாரும் அவனோட கம்பெனில இருந்து ஷேரை வாங்கினாங்கன்னு வச்சுக்கோயே, கொஞ்ச நாளையே அவனோட கம்பெனி பெரிய லெவலுக்கு போயிடும். அப்போ ஷேரை வாங்குறவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா அவங்க ஷேரை வித்தா கூட அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இல்ல, அதுக்காக தான் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தின டீப்பான டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோவும் ஓ அப்படியா ஓகே அம்மா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு போகும்போது ஹீரோட அப்பா வெளியில இருக்க எல்லா எம்ப்ளாயிஸையுமே கூப்பிட்டு நிக்க வச்சு, இந்த மாதிரி புதுசா ஒரு கம்பெனி இருக்கு, அதோட ஷேர்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா அதோட வேல்யூ அதிகமாகும், அதோட வேல்யூ அதிகமாகும் போது நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது 1 வருஷத்துல 1000 ரூபாயா மாறும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர்ஸ் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ரொம்ப ஏழை பசங்க, அதனால எல்லாருமே தன்னோட குழந்தைங்களாச்சும் நீ படிச்சு நல்ல விதமா வரணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், உங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ சைக்கிள்ல இருந்து தள்ளி பாத்துட்டு இருக்காங்களா, அவங்க பக்கத்துல இந்த கம்பெனில வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயியோட ஒரு குழந்தை, ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன குழந்தைய. அந்த குழந்தை வந்து அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் இந்த சாக்லேட் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த குழந்தையும் இந்த மாதிரி சாக்லேட்லாம் என் அம்மா எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டாங்க தெரியுமா, இதெல்லாம் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு உடனே நம்ம ஹீரோ டப்பாவோட அந்த குழந்தைக்கு கொடுத்து இதை டெய்லி ஒன்னு சாப்பிடணும் சரியா பாசமா கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் சரி அண்ணா அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே 1-2 மாசம் ஓடி போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் ஹீரோட அப்பாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, குவிங் அவங்களோட கம்பெனில போட்ட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துட்டாங்க, அதனால கம்பெனியோட வேல்யூ 0 போயிடுச்சு, யாரோட பாண்டுமே இனி செல்லாது, யாருக்குமே ஷேர்ஸ் வரவே வராது, மதிப்பு எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோட அப்பாவுக்கு பக்குனாவது, குவிங்குக்கு கால் பண்ணி நீ ஏன்டா போட்ட ஷேரை வெளியில எடுத்த, நீ காசு அதிகமா இருக்கும் போது எடுத்துட்டு வேற எல்லாருமே அவங்களோட ஷேரை எடுக்கவே இல்லையே, நீ பண்ணும்போது சொல்லிட்டு பண்ணிருந்தா கூட எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறதுக்கு குவிங்கும் எனக்கு தேவை இருக்கும் போது நான் காசை எடுத்துட்டேன், நீங்க எல்லாரும் எடுக்கல அப்படின்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசி இருப்பாங்க. இப்ப ஹீரோட அப்பாவால எதுவுமே பண்ண முடியாது, அவங்கதான் அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க ஷேரை போடுங்க உங்களோட வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்து கேட்பாங்கல்ல அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதனால யோசிச்சுட்டு இருக்காங்களா ஹீரோட அப்பாவும், நீங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேசுங்க, அவங்க எல்லாருக்குமே நீங்க காசை திருப்பி கொடுப்பீங்க அப்படின்றத அவங்களுக்கு உறுதிப்படுத்துங்க, அதுக்கப்புறமா உள்ளத பாத்துக்கலான்னு. உடனே ஹீரோட அப்பாவும் ஓகே அப்படின்னு ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே மாறி மாறி க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஹீரோட அப்பாவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாரும் நல்லா நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா, நடுவுல ஹீரோட அம்மா போயிட்டு ஏய் நிறுத்துங்க எல்லாரும், அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத கேட்க கூட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க எங்கன்னு கை கலப்பு நடக்கும்ல, அதுல ஹீரோட அம்மா கீழே விழுந்துடுறாங்க. இதை பாக்குற ஹீரோவுக்கு கோபம் வந்துடுது, நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல புகுந்து அவங்க அம்மாவை எழுப்பி விடுறாங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, யாருமே என் அப்பா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு எம்ப்ளாயி ஓடி வந்து சொல்றாங்க, ஹீரோ கூட பேசினாங்கல்ல ஒரு குட்டி குழந்தை, அந்த குட்டி குழந்தையோட அம்மா அவங்க வச்சிருந்த எல்லா காசையுமே ஷேர் வாங்குறதுக்காக இருந்தது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, தன்னோட பொண்ணுக்கு படிப்புக்காக வச்சிருந்த காசை கூட ஷேர் வாங்குறதுக்காக கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட ஒரு காசுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க குழந்தை ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு இதை கேட்டோடனே ஹீரோவுக்கு பக்கனாவது, அடிச்சு பிறண்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா ஹீரோட அப்பா அசையாம அங்க நின்னுட்டு இருக்காங்க, ஏன்னா ஹீரோட அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோவுமே அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அந்த குழந்தையோட வீட்டுக்கு போறாங்களா, ஹீரோ கொடுத்த சாக்லேட் எல்லாமே அங்க இங்க அப்படின்னு சிந்தி கிடக்கும். ஹீரோவுக்கு மனசே கஷ்டமாயிடுது, அந்த குழந்தைய ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னோட ஃபேமிலியால அந்த குழந்தையோட உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்படி திரும்பி வர ட்ரை பண்றாங்க, அப்படி திரும்பி வரும்போதுதான் மொட்டை மாடியில குவிங்கும் நம்ம ஹீரோட அப்பாவும் பேசிட்டு இருந்தா கேட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோட அப்பா நல்ல விதமா தான் கேக்குறாங்க, நீ எதுக்காக ஷேரை எடுத்த, நீ ஷேரை திரும்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண, அப்ப எல்லாருமே அவங்களோட ஷேரை ஒரே நேரத்துல எடுத்துடலாம்ல அப்படின்னா யாருக்குமே லாஸ் வராதுல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவு பேசுறாங்க. ஆனா குவிங் நான் எடுத்தது எடுத்ததுதான், இதுக்கு மேல எல்லாம் எனக்கு தெரியாது, புத்திசாலித்தனமா யோசிச்சிருந்திருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நாங்க வந்து கிளம்பி போயிடுவான், ஹீரோட அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது, ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி அழிஞ்சு போச்சு இவங்களால, மத்த எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி சூசைட் பண்ணாங்க அப்படின்னா ஹீரோட அப்பாவுக்கு பாக்குற சக்தி கிடையாது, அதனாலதான் ஹீரோ அப்பா வேண்டாம் அப்படின்னு கத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட என்ன மன்னிச்சிருன்னு மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து
போயிருப்பாங்க. அப்படி குதிச்சு இறந்து போறது என்ன ஆயிடும், ஹீரோட அம்மா முன்னாடி தான் விழுந்திருப்பாங்க. ஹீரோட அம்மாவுக்கு செம்ம ஷாக், தான் ஹஸ்பண்ட் தான் முன்னாடி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப பக்கத்துல இறந்து போயிருக்காங்களா, சோ ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ மேல இருந்து கீழே வந்து அப்பா எழுமுங்கப்பா எழுமுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடிட்டு இருப்பாங்க. பின்னாடி அவங்க அம்மா அழக்கூட முடியாம அப்படியே ரொம்ப ஷாக்கிங்ல நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே எங்க கட் பண்ணா இப்ப நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு அன்னைக்கு மனநிலை சரியில்லாம போனதுதான், இப்ப வரைக்குமே மனநிலை சரியில்லாம தான் இருக்கு. ஹீரோ கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க, பேசும் போதெல்லாம் நார்மலா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா குவிங் அப்படின்ற நேமையோ இல்லைன்னா குவிங்கோட போட்டோவே பார்த்தாங்க அப்படின்னா பைத்தியக்காரி மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க அம்மா, என்னடா வந்துட்டு என்ன எழுப்பாமலே இருக்க, இரு நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்காக சமையல் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இல்லம்மா வேண்டாம் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க டயர்ட்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் இரு நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அலமாரியை ஓபன் பண்றாங்களா. அப்ப அலமாரியில இருந்து கீழே குவிங்கோட போட்டோஸ் எல்லாம் வந்து இருக்கு, அந்த பேப்பர் கட்டிங் எல்லாமே வந்து விழுது. அதை பார்த்தோடனே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, கண்ணெல்லாம் கோபத்துல அப்படியே செவந்து போய் இருக்கிறது. அதை நம்ம ஹீரோ நோட் பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் சூயாங்குக்கு கால் பண்ணி, ஹீரோ எனக்கு கால் பண்ணவும் மாட்டேங்கிறான், என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவும் மாட்டேங்கிறான், உடனே என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து அவனை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ, வெளியில என்னோட அப்பா ரெண்டு பாடி கார்டை நிறுத்தி வச்சிருக்கானுங்க, அந்த ரெண்டு எரும மாடுகளும் தள்ளி கூட போக மாட்டேங்குது, எப்படியாவது வேஷம் போட்டு வந்து என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, சூயாங்கு ஓகே ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடி கிட்ட போட்டு ஹீரோயினை மெதுவா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடலாம் ட்ரை பண்றாங்க. அந்த பாடி கார்ட்ஸும் எதுக்காக நீங்க உள்ள போறீங்க அப்படின்னு கேட்க, சூயாங்கு நான் மருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆட்களும் உன பார்த்தா ஒரிஜினலான லேடி மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சூயாங் பயத்துல அந்த ஆட்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சூயாங்க ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்துல நானா உள்ள புகுந்துட்டாங்க, நானாவும் அந்த ஆட்கள் கூட சண்டை போட்டு எப்படியோ ஹீரோயினை வெளியில கொண்டு வந்துட்டாங்களா. ஹீரோயினும் தேங்க்யூ நானா அப்படின்னு சொல்ல, நானாவும் என்ன மாதிரி நல்ல கராத்தே தெரிஞ்ச ஆட்களையா ஹெல்ப்புக்கு கூப்பிடு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சூயாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்ப கிண்டல் பண்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நான் எப்படியாவது ஹீரோ எனக்கு உண்மையான ரீசன் தானே வேணும், எனக்கு ஒண்ணு பிடிக்கல, இதுக்கு மேல என்னால உன் கூட சேர்ந்திருக்க முடியாது, எனக்கு போர் அடிச்சிருச்சு அதனாலதான் அப்படின்னு ஹீரோயினும், அது எப்படி உனக்கு போர் அடிக்கும், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் குவிங் அப்படின்னு என்னோட அப்பாவோட நேம என்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனோ அன்னைக்கு நீ ரொம்ப கோவப்பட்ட, அதுக்கப்புறமா நீ என் கூட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்த, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் குவிங்கோட பொண்ணு அப்படின்றதுக்காக தானே இப்ப நீ என்ன பிரேக்அப் பண்றேன்னு. இது உள்ள இருக்கக்கூடிய ஹீரோட அம்மா காதல விழுந்துருமா, குவிங்கா குவிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்படியே அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் கூடாது, ஆனா நீ என்னோட லவ் ரொம்ப மதிக்காம துச்சப்படுத்திட்டு இருக்கல, இதுக்கு மேல நான் உன் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பரவாயில்ல, ஹீரோயின் கோபப்பட்டு கிளம்பி போயிட்டா, இருந்தாலும் கரெக்டான ரீசனை ஹீரோ சொல்லவே இல்லைல்ல, அது ஹீரோயினுக்கு குழப்பமாவே தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோ கரெக்டான ரீசன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, லைட்டா கூட எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஹீரோ கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா கத்தியோட நிக்கிறாங்க. குவிங் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், என் ஹஸ்பண்ட் உன்னாலதான் இறந்து போனாங்க, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி
நினைக்கிறாங்களா ஹீரோ அம்மா நான் தாமா நான் தாமா அப்படின்னு தடுக்க நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோட அம்மா கத்திய அங்க இங்கன்னு சொல்லட்டுறதுல ஹீரோவுக்கு கையில லைட்டா அடிபட்டுரும். ரத்தம் அப்படியே கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அம்மா நான் தாமா நான் தாமா அப்படின்னு சொல்லி எப்படியோ அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்பதான் தெரியுது ஹீரோட மனசுல இருக்கக்கூடிய வலி என்ன அப்படின்றது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் வலி இருக்கும்ல, நான் லவ் பண்ண பையன் ரீசனே சொல்லாத மாதிரி அதுவும் சில்லியான ரீசனை சொல்லி பிரேக்கப் பண்றானே அப்படின்னு கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. அதை சூயாவும் நானாவும் பார்த்துட்டு இந்த ஹீரோவை நான் சும்மா விட மாட்டேன், ஹீரோயினை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப நான் ஹீரோ என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக மேலே ஏறி போறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு கிளம்பி போயிருந்திருப்பாங்க. நானா உள்ள போகும்போது கதவு திறந்துதான் கிடக்கும். உள்ள போய் பார்க்கும்போது எல்லாமே அங்க எங்கன்னு சிதறி கிடைக்குதா. அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஹீரோயினோட அப்பாவை பத்தின டீடைல்ஸ் இருக்கும். ஹீரோ மோஸ்ட் கை கம்பெனியில தான் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு வேலைக்கு சேர்ந்தான். எதுனாலனா அப்படின்னாதான் ஹீரோயினோட அப்பா கூட கான்டாக்ட்ல இருக்க முடியும். அன்னைக்கு ஹீரோயின் நான் தான் இங்கோட பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டான். சோ இதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, எனக்கு எதுவும் பிடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினும் நீ ஹீரோ பாத்தியா அவங்க கிட்ட பேசினியான்னு கேட்க நானாவும் அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, இப்ப புதுசா நீ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தல அத நீயா எடுத்தியா இல்லனா ஹீரோ சொல்லி நீ எடுத்தியான்னு கேட்க ஹீரோயினும் ஹீரோ சொல்லிதான் நான் எடுத்தேன், அவனும் என்னோட ப்ராஜெக்ட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அவனே நான் வச்சேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே நானாவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஹீரோ யாரையோ பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களோட மனசுக்கு ஆல்ரெடி தெரியும். அது ஹீரோயினோட அப்பா தான் அப்படின்றது இப்ப இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனாலதான் மோஸ்ட் ஸ்கை கம்பெனில தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா தான் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய குயின் கம்பெனிக்கு புள்ள போக முடியும் அப்படின்ற எல்லாமே ஹீரோவுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோயினும் ஏதோ ஒன்னு உனக்கு தெரியும் இல்ல, என்னோட அப்பாவுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல, நீ என்ன அப்படின்னு சொல்லு நானா சொல்லு நானா அப்படின்னு கேட்க நானாவும் எனக்கு எதுவும் தெரியல ஹீரோயின், ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், ஹீரோ உன்ன லவ் பண்ணான் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, கண்ணீர் வடிக்கிறத தவிர அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை இனியொரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுமே ஒரு வீடு மாதிரி தான். ஆக்சுவலி பழைய ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு ரூம் தான் கொடுத்துருப்பாங்க, அதுலதான் வீடு மாதிரி செட்டப் இருக்கும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை அட்மாஸ்பியருமே இருக்கும், ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா. சோ நம்ம ஹீரோவுக்கு இன்னும் அவங்க அம்மாவுக்கு வீடு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இப்போ அவங்க அம்மா கிட்ட அம்மா உங்களுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு தானே, இங்க நீங்க இருப்பீங்க தானே அப்படின்னு கேட்க அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இல்ல இல்ல நான் இங்க இருக்கிறேன், ஏன்னா உனக்கும் ஸ்கூலுக்கு போகணும் இல்ல, உனக்கும் காலேஜ் எல்லாம் போகணும் இல்ல, படிக்கணும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இல்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அம்மாவை ஹக் பண்ணி எப்பவுமே நம்ம இப்படி இருந்துட மாட்டோமா, கண்டிப்பா நான் உங்களை சரி பண்ணுவேன், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ல மருந்து பார்த்து உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேமா அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி நானா வந்திருப்பாங்க, ஏன்னா அங்க இங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனை விசாரிச்சு ஹீரோ பின்னாடி கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ ஹீரோ போனதுக்கு அப்புறமா நானா மெதுவா ஹீரோ எந்த ரூம்ல இருந்தாங்க அப்படின்னு தேடி போயிட்டு கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா ஹீரோவோட அம்மாவை பாக்குறாங்க. ஆனா இது ஹீரோவோட அம்மா தான் அப்படின்றது நானாவுக்கு தெரியாது, ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அவ்வளவுதான் தெரியும். ஆக்சுவலி இந்த விஷயம் என்ன ஆயிடும், நம்ம ஹீரோக்காகத்துக்கு போயிடும், ஹீரோ இப்பதான் அம்மாவை விட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. அதனால ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்ணி உங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஏதோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, நாங்களும் அவங்கள அலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோக்கு பக்கனாவது வண்டியை திறப்பங்க, நான் யாருன்னு போய் பாக்கட்டும் அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த பக்கம் கிளம்பி வராங்க. இங்க நானா மெதுவா ஹீரோட அம்மா கிட்ட நான் ஹீரோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட அம்மா அமைதியா உட்காந்து எதுவுமே கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களா. நானாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஹீரோட அம்மா பக்கத்துல போய் உட்காந்துட்டு இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நான் எடுத்து பாக்கவான்னு கேட்க அதுக்கும் ரெஸ்பான்ஸ் வரல. சோ அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு டைரியை பாக்குறாங்க. அந்த டைரியில ஹீரோட அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டது இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இருக்குமா. அதை பார்த்தோன்னே நானாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோட அம்மா டக்குனு வந்து கையை பிடிச்சிட்டாங்க. நானாவுக்கு பக்கன் ஆயிடுது, ஐயோ அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா கையில கத்திய வச்சிருக்க மாதிரி வச்சுட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க நானாவும் உங்க பையனோட ஃப்ரெண்டு நான் சொல்றாங்க. அடுத்த செகண்டே ஹீரோட அம்மா நார்மல் ஆயிடுறாங்க, நீ என் பையனோட ஃப்ரெண்டா, இப்பதான் அவன் வெளியில போனா, இரு நான் உனக்காக சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு தள்ளி போய் உட்காந்துட்டு கையாலே கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க சமைக்கிற மாதிரி அவங்களே கற்பனை பண்ணி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நானாவுக்கு பயம் வந்துடும், அதனால அங்க எஸ்கேப் ஆயிடல அப்படின்னு கிளம்ப போறாங்க. கதவை திறந்தா ஹீரோ பின்னாடி நிக்கிறாங்க. நானா வேற கையில அந்த டைரியை வச்சிருப்பாங்களா. ஹீரோ நானாவை தனியா கூட்டிட்டு போய் பேச போறாங்க. இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கோ, நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கடைசி அவங்க எடுத்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் இல்ல, அதுக்காக கம்பெனியை சேல் பண்றதுக்கான கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி உங்க கூட பிசினஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு ஹீரோயினும் அடுத்தது உங்களோட பிளான் என்னன்னு கேட்க மிஸ்ஸஸ் காங்கும் வேற என்ன எனக்கு ஆர்ட் கேலரினா ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரி
ஃபாரின்லேயும் போயிட்டு நான் நிறைய பண்ண போறேன், அதுதான் என்னோட ஃபியூச்சர் கோல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நானாவும் நம்ம ஹீரோவும் ஒரு பீச் பக்கத்துல வந்திருக்காங்க. இப்ப நானா கேக்குறாங்க, உன் அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, அவங்கதான் உன்னோட அம்மான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது, இந்த டைரியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, சாரி அப்படின்னு டைரியை திரும்ப கொடுக்குறாங்களா. ஹீரோ அதை வாங்கிட்டு, இப்ப உனக்கு என்ன விஷயம் தெரியணும், எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்க நானும் நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினும் சூயாங்க வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு பக்கம் நடந்துட்டு வர, அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நானாவும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நானா ஹீரோ கிட்ட, நீ எதுக்காக ஹீரோயினை பிரேக்கப் பண்ண, ஹீரோவோட அப்பாவுக்கும் இதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஹீரோயினை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு அவங்க அப்பாவை பழி வாங்கணும், அதுக்காக ஹீரோயினோட எமோஷனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது எனக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சு, எனக்கு கில்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் நான் அதை ஸ்டாப் பண்ணேன்னு அதை கேட்கிற நானாவும், அப்படின்னா நீ அதை சரி பண்ணலாமே, உனக்கு கில்ட் வந்துருச்சு அப்படின்னா அவளோட ஃபீலிங்ஸ் நீ கரெக்டான விதத்துல யூஸ் பண்ணலாமே, அவளுக்கு லவ் கொடுக்கலாமே, அதுக்கும் பிரேக்கப்புக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் சூயாவும் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்த உடனே சூயாவும், ஐயோ ஹீரோயினை தெரியாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் போலீங்க, நானா வேற பதிலுக்கு பதில் க்வெஸ்சன் கேட்டுட்டே இருக்காளே, இந்த லூசு ஹீரோ ஏதாவது சொல்லி ஹீரோயினோட மனசை காயப்படுத்திட கூடாது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு, நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனா நீ சொல்லு எனக்கு அவங்க அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது, நான் வேற ஆல்ரெடி அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் அவளை எடுக்க வச்சதே அவளை யூஸ் பண்றதுக்காக தான், இப்ப நான் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்னா நான் அவளை யூஸ் பண்றதுதான் அதிகமா இருக்குமே தவிர என்னால அவளுக்கு லவ் அதிகமா கொடுக்க முடியாது, என்னதான் நான் அவளை லவ் பண்ணாலும் முழுசா என்னால அவளுக்கு லவ் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா அவ கூட நான் பிரேக்கப் பண்றதே நல்லதுன்னு நானாவும் ஹீரோ, நீ அதுக்காக ஹீரோயினோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியாதா, அட்லீஸ்ட் நீ அவளுக்கு உண்மையான ரீசனையாவது சொல்லணும்னு சொல்ல, ஹீரோ என்னால உண்மையான ரீசனா உனக்கே சொல்ல முடியாது, அப்புறம் எப்படி என்னால அவளுக்கு சொல்ல முடியும், ஆனா என்னால சொல்ல முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என் கூட ஹீரோயின் இருந்தா அப்படின்னா அவளால சந்தோஷமா இருக்க முடியாது, அவ ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு பதிலா இப்பவே அவளோட கஷ்டத்தை முறிச்சு அவளை பிரேக்கப் பண்ணி அனுப்புறது ரொம்ப நல்லதா எனக்கு தெரியுது, அவகிட்ட நீ என்ன பேசுவியோ என்ன சொல்லுவியோ எனக்கு தெரியாது, ஆனா அவளை என்ன மறக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவகிட்ட ஏதாவது போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி நம்ம ஹீரோயின், தேவை கிடையாது, யாரும் என்கிட்ட வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னோம். ஹீரோயினும் நானாவுக்கும் பக்கம் ஆகுது பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயின் அப்படின்னு சொல்ல வராங்களா ஹீரோயினும் போதும்பா போதும் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் இங்க நின்னு கேட்டுட்டு தான் இருக்கேன் நீ என்ன யூஸ் பண்றதுக்காக தான் என் பின்னாடி சுத்துறேன் என்ன லவ் பண்ண அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் உனக்கு என்ன இப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணணும் அப்படிதானே ஓகே நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் இதுக்கு மே
ஹீரோயினுக்கும் பிரேக்அப் அப்படின்றதுக்கான கரெக்டான ரீசனே தெரியல. ஹீரோவுக்கு தெரியும், ஆனா ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோயின் இப்ப நான் கூட பிரேக்அப் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஹீரோயின் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த இல்லாம பண்ணிருக்க மாட்டாங்க. தான் ஹீரோயின் ரொம்ப லவ் பண்றேன், ஒருவேளை தன்னால முழுசா தன்னோட லவ் ஹீரோயினுக்கு கொடுக்க முடியாம போயிடுமோ, அவளை யூஸ் பண்ண மட்டும்தான் முடியுமோ அப்படின்ற மாதிரி புலம்பல எல்லாத்தையுமே கேட்டாங்க. சோ ஹீரோயின் இதுக்கு மேல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் பாக்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு, அது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.